அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும் அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும் அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும் அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சிலுவையில் இயேசப்பா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நினைக்கும் பொழுது எத்தனை ஆசீர்வாதம் அதில் வருது இல்லை. சிலுவையிலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதமே தனி. மன்னிப்பு, பரலோகம், பேரடைஸின் சக்தி. இப்போ மூணாவது இயேசப்பா சொன்ன வார்த்தையை படிமா. யோவான் 19:26. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷன் நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இதுக்கு முந்தன வசனம் டாடி 25, இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்றிருந்தாங்கன்னு போட்டிருக்கு. மூன்று பேருமே மேரி தான் அவங்க பேரு. ஒன்று வந்து தாய். இப்போ நான் இதில் என்ன உணர்றேன்னா, அவர் எவ்வளோ அன்பானவராக இருந்திருக்காரு நம்மளுடைய தேவன். அந்த மூணு பேரும் வெவ்வேறு. ஒருத்தவங்க வந்து தாய், அப்போ தாயோட அன்பு. இன்னொன்று வந்துட்டு மகதலேனா இன்னொன்று வந்து கிளியோப்பா மரியால் வந்து சகோதரி, அதாவது ஏசப்பாக்கு சித்தி, அவங்க மேலே ஒரு அன்பு. இன்னொன்று வந்து மகதலேனா மரியால், அதாவது ஏழு பிசாசுக்கிட்ட இருந்து விடுதலையான ஒரு ஸ்திரீ. அவ தான் பின்னால இயேசுவை உயிர் தெழுந்த பிறகு முதல்ல பார்க்கறான். அப்படிப்பட்ட மரியால் எக்ஸ்பீரியன். அப்போ இந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அதில் அபிஷேகத்தின் வல்லமையை பெறும்பொழுது மட்டும் ஆண்டு கிட்ட போயிடலாம். இந்த அருகேங்கிற வார்த்தை இருக்குல்ல, சிலுவையின் அருகே. ஆண்டு கிட்ட போகிறதுக்கு எத்தனை பேருக்கு பயம் இல்லை? ஹாஸ்பிட்டலில் வியாதி உள்ளவங்க கிட்ட போகிறதுக்கு பயப்படுவாங்க. அப்புறம் மரண நேரத்தில் மறிக்க போகிறாங்கல்ல, அவங்க கிட்ட போகிறதுக்கு பயப்படுவாங்க. அடுத்து அந்த கபால ஸ்தலம், அங்கே போகிறதுக்கே பயப்படுவாங்க. சிலுவைக்கு தூரமாக இருந்தவங்களும் இருக்கிறாங்க, சிலுவைக்கு அருகாமல் இருக்கிறவங்க. இந்த அருகாமல் இருக்கிறவங்களைத்தான் ஆண்டவர் இணைச்சி ஒரு சபை ஆக்கி விடுறாரு. யோவான் வந்து இயேசுவின் மார்பில் அப்படி படுத்து அன்பின் சீஷன். அப்போ அந்த அன்பின் சீஷன் தான் யோவான். முதல்ல இந்த இடத்துல முதல் காரியம்னா அருகே. இப்போது அபிஷேகம் உங்களை முகங்களை முறித்து அன்பினால் கவர்ந்து கொள்ளும். அன்னைக்கு சிலுவை கிட்ட இருக்கிறதும் இன்னைக்கு சிலுவை கிட்ட போய் விழுகிறதும் வேறு. நீங்கள் முதல்ல பைபிள் கிட்ட வாங்க, இயேசப்பா கிட்ட வாங்க. இயேசு கிறிஸ்து அன்பின் கயிறுகளினால் இழுத்து கொள்ளுகிறவர். அன்பு வந்து இழுக்கிற ஒரு சக்தி கொண்டது, அது தெய்வீக அன்பு இல்லையா? அன்பு பிணைக்கும். முப்புரி நூல் அறாது. பிதா குமாரன் பரிசுத்தாவி எப்படி இணைந்திருக்கிறாங்களோ அது மாதிரி ஆவி ஆத்மா சரி இணைந்திருக்கு. சபையும் பரலோகமும் இணைந்திருக்கணும். புரியுதா? இந்த ஓசியா 11:4 படி பார்க்கலாம். ஓசியா 11:4, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். இது ஆண்டவருடைய அன்புனால இன்னைக்கு கர்த்தர் இழுத்து கொள்ள விரும்புகிறார். அபிஷேகங்கிறது ஒரு பிரசனம், ஆண்டவருடைய பிரசனம். ஆமென். அந்த பிரசனம் உங்களை இழுத்துக்கொள்ளும். ஆமென். இன்றைக்கி நாங்கள் பேசுகிற வார்த்தை அபிஷேகத்தினால நிறைந்து பேசுகிறோம். அந்த அபிஷேகம் உங்களை கிட்ட கொண்டு போயிடும். எதுக்கு இந்த அபிஷேகம் கட்டுக் கொடுக்குற நிகழ்ச்சியை
தினம் கேட்டு கேட்டு பார்த்து அதை மீண்டும் மீண்டும் கேட்டு ஆண்டவர்கிட்ட நெருங்குகிற குடும்பங்கள் எத்தனை பேர். சரியா? இப்போ ஆண்டவர் கிட்ட போயிடணும். நீங்கள் வேதாகமத்தில் யாக்கோபு 4:6 தாழ்மையுள்ளவனுக்கு கிருபி அளிக்கிறவர் அவர் கிட்ட நம்மை கொண்டு போய் சேர்ப்பாராம். சரியா? தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். அவர்கிட்ட சேரணும். இன்னைக்கு அவர்கிட்ட வர்றதுக்கு பயந்துக்கும். நம்ம ஆண்டவர் அன்பின் தேவன், உங்களை குத்தி அழிக்கிறவர் அல்ல. ஆனால் அவர் பட்சிக்கிற அக்கினி, எப்ரேயர் 12:29 சொல்லுகிறது, அவர் பட்சிக்கிற அக்கினி. அதே நேரத்தில் கிட்ட இருக்கிற ஒரு காரியம், ரெண்டாவது இந்த மரியாள் சொன்னில்ல, ஒன்று தாய், தாய் தாய் வந்து 10 சுமந்த அந்த தாய், அந்த தாயினுடைய உள்ளம் எப்படி உடைஞ்சிருக்கும். ஆணிகளில் அடித்து தூக்கி தொங்க வைக்கிறப்போ அந்த தாய் உடைய இருதயம் ஆத்மா அப்படியே பட்டயம் ஊடுருவி போகும். ஏன்னா இயேசுவை 8 குழந்தையாக அங்கே கொண்டு போகிறாங்க ஆலயத்தில். அங்கே தீர்க்கதரிசி சிமியோன் பாடும்பொழுது சொல்கிறாரு, பாடும்போது பட்டயம் ஒன்று இருதயத்தை ஊடுருவி போகும். அப்போவே முதல்ல அந்த தாயினுடைய உள்ளம் உடைஞ்சிருக்கும். தாய் ஐயோ எத்தனை கூட எத்தனையோ பேர் இருந்தாலும் அவங்களுடைய இயேசு, அவங்க இந்த தாய் தான் மற்ற சகோதரர்களையும் பெற்றெடுத்திருக்கிறாங்க. ஆனால் அதை காட்டிலும் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய உலக ரட்சகரை சுமந்திருக்கிறாங்களே, அந்த பாடுகளை கண்டு இருக்க முடியாது. தாய் இன்னைக்கு தாய் அன்பை புரிஞ்சுக்குங்க. ஆனால் அந்த தாய் அனாதையாக விட்டுட்டு போக கத்தர் மாட்டார். அதே நேரத்தில் இந்த தாயினுடைய சகோதரி, அது என்ன தெரியுமா, குடும்பம் அப்படின்னு அர்த்தம். தாய் பெற்றெடுத்தவங்க, அடுத்தது யாரு, அடுத்த சர்க்கிள் குடும்பம், குடும்பம் அடுத்த சர்க்கிள் யாரு, சபை, சபை விடுதலையான எல்லாரும் இணைக்கிறது தான் இயேசு. ஆமென். குடும்பம், அப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க சபையாயிருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா விடுதலையான 7 பிசாசு. ஒரு பிசாசு அலக்கழிச்சாவே வேதனைப்பட்டு கதறதுங்க. 7 பிசாசுலேருந்து விடுதலையானது தான் மகதலேனா மரியாள். அந்த மரியாளும் அங்கே இருக்கிறாங்களே. அப்போ கத்தர் கிட்ட அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அந்த தாகம் அவங்களுக்குள்ளே இருக்குது இல்லை. அப்புறம் சீஷன் அவங்களுக்கு தான் ஆண்டவர் இணைச்சி, ஸ்திரியே ஏதோ இந்த ஸ்திரீங்கிற வார்த்தை இருக்குல்ல, விமன், நம்மெல்லாம் நினைக்கிறோம் ஒரு தாயை யாராவது ஸ்திரீன்னு கூப்பிட்டா ஒத்துக்க முடியுமா, முடியாது. ஆனால் அபிஷேகம் கட்டுக் கொடுக்கும் பொழுது அதனுடைய ரகசியம் புரியும். அப்போது இந்த தாய் காணா ஒரு கல்யாணத்தில், அப்பா மகனே இங்கே வந்து தண்ணீர் அதை ரசம் தீந்து போச்சப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏதாவது செய்ப்பான்னு சொன்னபோது, ஸ்திரீயே என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. இப்போ எப்படி ஸ்திரீன்னு சொல்ல முடியும், இங்கே எப்படி ஸ்திரீன்னு சொல்ல முடியும், அப்படி தான் நினைக்கிறோம். அது என்ன அர்த்தம் தெரியுமா, அன்றைக்கு இருந்த அந்த தாய்க்கு மட்டும் இல்லையா, அந்த ஸ்திரீ அப்படிங்கும்போது இன்னைக்கு உலகத்தில் இருக்க அத்தனை ஸ்திரீகளுக்கும் இந்த வார்த்தையா. அதுதான் அர்த்தம். பைபிளில் நோபல் உமன் இருக்கிறாங்க, ஞானமுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறவள் இருக்கிறாங்க. அப்போது ஞானமுள்ள ஸ்திரீனுடைய உழைப்பு இருக்குது, குணசாலியான ஸ்திரீ அவளுடைய அது விலை இருக்கு, அந்த விலையே இல்லை, விளையேற பெற்றது. முத்தை பாட்டிலும் அவளுடைய ப்ரெஷியஸ் தன்மை. ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு வசனத்தை கேட்குற, நீங்கள் அபிஷேகம் மட்டும் பெற்றுக்கொண்டா ஆண்டவர்கிட்ட போயிடலாம், அதோடு கூட அன்பில் நிரப்பப்பட்டுடலாம், சபையில் ஒன்றிணைந்து நீங்கள் நிற்கணும். எங்கே 2 பேர் 3 பேர்
மத்தி 18:20 எங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் ஒருமனப்பட்டு ஒரே காரியத்துக்காக கேட்கிறாங்களோ அங்கே நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறேன். இயேசு அங்கே வருவார். இப்போ இவங்களை இணைத்து விட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? இணைக்கும் பொழுது தாய் வந்து, நீ ஒரு பாட்டு பாடுறீங்கள நசரேனாக இயேசு பாட்டு, அது என்ன பாட்டு? ரகசியம். ரகசியம் எனக்கு தெரியுமே, மறைக்க கூட முடியலையே, பிறப்பிலே அதிசயமே, உன்னதத்தில் மகிமையே, உம்முகம் பார்க்கையிலே என்னையே மறக்கிறேன். அந்த வார்த்தையில் அந்த ரகசியம் என்ன? அதுதான் ஏசப்பா உடைய ரகசியம். இந்த தாய்க்கு மட்டும் தெரியும். எல்லாம் வர்றாங்க மெய்ப்பர்கள், ரகசியம் தெரியும். ஞானிகள் வர்றாங்க, பொக்கிஷங்களை வைக்கிறாங்க ரகசியங்களை. அந்த ரகசியங்களை மூடி மூடி வைக்கிற அந்த தாய் என்ன சொல்லியிருப்பாங்க? இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கமணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு வந்தார். இவங்களெல்லாம் அனைத்து இந்த பரிசுத்தாவியை பெற்றாங்கள 120 பேர் அங்கேயே மரியாள் இருக்கிறாங்க. அப்போது அபிஷேகம், இப்போ நமக்கு அபிஷேகம், ரகசியங்களை நான் கற்றுக்கிட்டேன். இதை நம்ம சொல்கிறோம்ல, அப்போ சொல்லும்பொழுது யார் இப்போ நீ என் மக, இங்கே இருக்கிறவங்க எல்லாம் யார் ஜனங்கள்லாம் சகோதர சகோதரிகள். இப்போ இந்த அபிஷேகத்தின் ரகசியத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன்ல, அது மாதிரி தான் தாய் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் யோவான் வந்து அந்த தாயை தன்னிடமாய் சேர்த்து கொண்டான். ஏன்? குடும்பம் இல்லையா? சபையில் சபைய அந்த அப்போ தான் சபை உருவாகிருது. கல்வாரிலே சபை உருவாகிருது. அப்போ ரகசியங்களை கற்றுக் கொடுக்கும். இந்த விடுதலை ஆனாங்கள்ல இந்த மரிய மகதலான மரியாள், அவள் தன்னுடைய அனுபவத்தை சாட்சியாக சொல்கிறான். சகோதரி கிளையோப்பா இருக்காங்கள்ல, அவளுக்கே அன்னைக்கு தான் மரியாள் சொல்லியிருப்பான். இது அந்த தாய் சொல்லியிருப்பாங்க, இது எனக்கு அன்னைக்கே இவர் பிறக்கும் பொழுதே எனக்கு அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார் தீர்க்க தரிசனமா, இவருடைய பிறப்பில் ரகசியம் இருக்குன்னு சொன்னேன்ல, இன்னைக்கு புரிஞ்சிட்டியா? யார்கிட்ட சொல்லுவாங்க? அவங்க தங்கச்சிட்ட. தங்கச்சிட்ட சொல்லியிருப்பாங்க, சகோதரி கிட்ட, கிளையோப்பா, மூத்தவங்களோ சின்னவங்களோ சொல்லியிருப்பாங்க. சில காரியத்தை எல்லா நேரமும் சொல்ல முடியாது. நல்லா புரிங்க, புரிஞ்சுக்கிங்க. பவர் மினிஸ்ட்ரிக்கு வாங்க, இன்னும் ரகசியங்களை சொல்லித்தருவோம். சில ரகசியத்தை பப்ளிக் மீட்டிங்கில் சொல்ல முடியாது. சில ரகசியத்தை பாடுகள், ஜவர் சமையல், ஏன் நீங்கள் பாடுபட்டீங்க, இது எல்லாருக்கும் சொல்ல முடியுமா? அந்த பாடுகள் இருந்தால் எனக்கு வல்லமை. அந்த ரகசியத்தை நீ புரிஞ்சிருப்ப. அதான் பர்சனல் கம்யூனிகேஷன். அந்நிய பாஷையில் பேசி பழகினவங்களுக்கு ரகசியங்கள் புரிய ஆரம்பிச்சிடும். இந்த யோவானுக்கு அந்த இயேசப்பா மார்பில் படுக்கும்போது ஹார்ட் பீட்ஸ், அபிஷேகம் ஆண்டருடைய ஹார்ட் பீட்ஸே கற்றுக் கொடுத்துருமா? அபிஷேகம் இணைச்சிரும், அபிஷேகம் சபையை உருவாக்கிரும், அபிஷேகம் உயிர் மூட்டிரும், அபிஷேகம் ஒன்றாக்கிரும், அபிஷேகம் ஆண்டருடைய பிரசனத்தை கொண்டு வந்துடும். ஜெபிப்போமா பிள்ளைகளே. அன்பின் தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, இதோ சிலுவையின் அருகாமையில் நாங்கள் நிற்கிறோம். இப்போ இந்த அபிஷேகத்திற்குள்ளாக நாங்கள் இணைகிறோம், சபைக்குள்ளாக நாங்கள் இணைகிறோம். சிலுவை இணைக்கிற சக்தி கொண்டது, சிலுவை ஈர்ப்பு சக்தி கொண்டது, சிலுவை அன்பின் சக்தி கொண்டது, சிலுவையின் ரகசியம் கற்றுக் கொடுக்கக்கூடியது. 1 கொரிந்தியர் 1:18 பிரகாரம் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவளுக்கு அது இழிவாய் காணப்பட்டாலும் பைத்தியமாய் காணப்பட்டாலும் ரட்சிக்கப்படுகிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு பலன், எவ்வளவு வல்லமை அந்த அபிஷேகத்தினாலே எங்களுக்கு தினமும் கற்றுக் கொடுங்க. உடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், அந்த அன்புக்குள் ஒப்பு கொடுக்கிறோம், அந்த அன்புக்குள் இணைக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you, God bless you. அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ்.